நீங்கள் சொல்லிட்டீங்க மனசை விட்டுறணும்னு சொல்லிட்டீங்க, நான் எப்படி விடுறது நானும் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சில பேர் வராங்க. எப்படி நான் விடுறது, என் எண்ணத்தெல்லாம் விடணும், எப்படி விடுறது எண்ணத்தை, நான் பிரவாகத்தில் விடுறது என்ன பண்ணணும், பிரவாகமாக விட்டுரு, பிரவாகத்தில் விடுறது என்ன பண்ணணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, சின்ன வயசில் மழை பெஞ்சு தண்ணி ஓடும் அழகாக, இந்த பேப்பர் எடுத்து சின்ன பசங்க என்ன பண்ணுவோம், கப்பல் செய்வாங்க, நிறைய செஞ்சு வச்சு ஒவ்வொன்றா தண்ணியில் விடுவாங்க, அப்படி அழகாக போகும். அது மாதிரி இது பிரவாகமாக போகுது, என் எண்ணத்தை தூக்கி அங்கே விட்டுட்டு அது போயிடும் அப்படின்னு நம்மளாம் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். அப்படி தான் விடுறதுனா என்னங்க அப்படி நினச்சிட்டேன், எண்ணத்தை விடுறதுனா என்ன பண்ணும் அப்படின்னு ஐயா யோசனை பண்ணுறாரு. ஓ, இப்படி ஒரு கேள்வி வருதா, விடுறதுனா எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விடுறது தான் விடுறது, எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு விடுறதுனா அது எப்படி, இன்னொரு விளக்கம் கொடுங்களேன் ஏதாவது, இன்னொரு விளக்கமா. நீங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கிறீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கீங்க, கவனமாக படிக்கிறீங்க, யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க, இது யாரோ அந்த நேரத்தில் காலிங் பிடிக்கிறாங்க சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு போய் பார்க்குறீங்க, இது பக்கத்து வீட்டில் யாரோ ஒருத்தன் காலிங் பில் அடிக்கிறாங்க, ரெண்டு சவுண்டு ஒரே சவுண்டு, ஓ பக்கத்து வீட்டு காலிங் பில்லா, சரி ஓகேன்னு கவசத்தில் இருந்து உட்காந்து படிக்கிறேன், மறுபடியும் காலிங் பில் போய் பார்க்குறீங்க, அதுவும் பக்கத்து வீட்டு காலிங் பில், பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் வரவங்களாம் காலிங் பில் அடிச்சு உள்ளே போகிறாங்க, மூணாவது தடவை படிக்கும்போது காலிங் பில் வந்து உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும், நம்ம அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோமா, எப்படி எத்தனை தடவை அடிச்சுக்கிங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கவனம் படிக்கிறதா இருக்கும். இதுதான் விடுறது, விடுறதுன்னு என்னென்னா எப்படி வேணாலும் யாருன்னா காலிங் பில் அடிச்சு போகணும், சும்மா அதுக்கு ரெஸ்பான்ஸ் எடுக்காமல் இருக்கணும்ல, பக்கத்து வீட்டு காலிங் பில்லுக்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கா, இல்லை. உங்களுக்கு தேவையில்லாத எல்லா எண்ணமுமே பக்கத்து வீட்டு காலிங் பில் தான், அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண தேவையில்லை, நீங்கள் ரெஸ்பான்ஸ் எடுக்காமல் விடுறது தான் விடுறது, அது ஒரு வேலை அல்ல, பொறுப்பெடுக்காமல் இருக்கிறது தான் உண்மையாக பொறுப்பற்ற தன்மை, மனசுக்குள்ளார பொறுப்பற்ற தன்மை, வெளியே பொறுப்போடு செயல்படுதல். இந்த நிலைக்கு வந்துட்டா வீட்டில் உறவு முறையில் சில பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, கணவன் மனைவியாக இருக்காங்க, அவங்களுக்குள்ளார சில பிரச்சனைகள், உடல் திட்டாங்க, ஆஃபீஸ் போனவிட்டு கூட என்ன தான் இருந்தாலும் என்னை இப்படி திட்டக்கூடாது, இவ்வளவு செஞ்சு அவன் யார் நாம் யார் என்னை எப்படி திட்டான் அப்படின்னு உள்ளுள்ள தாட் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் இப்படி நம்ம தாட்டு வந்தால் நம்ம வேலையை கவனிக்க முடியல, தாட்டு வந்து விடுபட்டால் பரவாயில்ல, இந்த வேண்டிய என்ன பண்ணுறோம், அதுலேருந்து விடுபடுறதுக்கு போராடுறோம். இப்போ என்னென்னா இது தாட் வருது, இதுக்கு நாம் பொறுப்பு இல்லைன்னு அங்கே பொறுப்பற்ற தன்மைக்கு அங்கே போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எப்போ நம்ம அதை விடுறோமோ என்ன வேணால் வந்துட்டு போகுதுன்னு விடுறோமோ அப்போ என்ன ஆகுனா அதனுடைய டூரேஷன் குறைஞ்சிக்கிட்டே போகும். நீங்கள் அறிவுபூர்வமாக அது முக்கியத்துவத்தை கொடுக்காமட்டால் மட்டுமே போதும், இதுதான் உண்மையாக அகத்துறவு. அகத்தில் என்ன என்ன வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் போகலாம், நமக்கு அங்கே எந்த வேலையில்னு புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஒரு அகத்துறவு. ஒரு அரசன் இருந்தான், அவன் வந்து அவனுக்கு நாட்டை சரியாக காப்பாற்ற முடியுமா, அக்கம் பக்கத்து நாட்டுக்காரெல்லாம் சண்டை பிடிச்சி நம்ம நாட்டை கைப்பற்ற மாதிரி இருக்காங்க, மக்களை காப்பாற்ற முடியுமா, எனக்கெல்லாம் அவ்வளோ திறமை இருக்குதா, என்னால் ஜெயிக்க முடியுமான்னு ஒரே போராட்டமாக இருக்குது. அவன் நெகட்டிவ் தாட்டாக வருது, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீ வந்து இருக்கிறதுலே ஒரு பயந்தாங்குழி, நீ தோல்வியை தான் சந்திப்ப அப்படின்னு மனசு சொல்லிகிட்டே இருக்கு, பெரிய போராட்டமாக இருக்குது. இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம மனசை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்குறான். யாராவது ஒரு சொல்கிறார், ஒரு ஞானி ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து சரியான தீர்வு கொடுக்குறாரு, நீ அவரை போய் பாருங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறார், ஒரு மந்திரி சொல்கிறார், அந்த எந்த ஞானியை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தானோ அந்த ஞானி அந்த நாட்டுக்கு வராரு, வந்து நான் அரசரை பார்க்கணும்னு வராரு. அரசனுக்கு ஆச்சரியம், நம்ம யாரை சந்திக்கணும்னு நினச்சோமோ அவரே நம்மளை தேடி வராருன்ட்டு கம்பளம் விரித்து வரவேற்று அவர் வந்து உபசரிக்கிறான். ஞானி சுவாமி, எனக்கு வந்து நீ வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி, என் பிரச்சனை நிறைய இருக்குது, உங்ககிட்ட சொல்லி தீர்வு கேட்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவர் அப்படியா, நாம் எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாங்கிறார். இல்லை இல்லை, எனக்கு இது தீர்வு வேணும் அப்படிங்க, சரி சொல் அப்படிங்கிறார். அவன் வந்து இந்த மனசு வந்து நெகட்டிவாகவே இருக்குது, என்னுடைய பிரச்சனைகள்லாம் தாங்க முடியல, யாரை பார்த்தாலும் சந்தேகமாக இருக்கு, இவன் ஒற்றனாக இருப்பானோ, இவனால் நமக்கு ஆபத்தோ,
நம்மளால் ஜெயிக்க முடியுமோன்னு பயமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன் சொல்கிறான். சரிப்பா, உனக்கு வந்து நாளைக்கு இரவு நான் உனக்கு சொல்கிறேன். சரிங்க சுவாமி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பதிலுக்காக தான், உங்களுடைய தீர்வுக்காக தான் நான் காத்துட்ருக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விருந்து நீ வையேன் அப்படிங்கிறார். இவர் இந்த ஞானி கேட்காமலேயே விருந்து வைக்கணும். ஞானி என்ன பண்ணிட்டார், ஒரு விருந்து வைன்னு வேறு கேட்டார். அப்போ அந்த விருந்து எப்படி இருக்கணும், இருக்கிறதுலையே பிரம்மாண்டமான விருந்தாக இருக்கணும். இதை விட சிறந்த விருந்து இந்த நாட்டிலேயே இல்லைங்கிற அளவுக்கு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். இன்னும் எல்லா சிற்றரசர்களையும் கூப்பிட்றான். அவனுக்கு கேட்கக்கூடிய சிற்றரசர்கள் அதிகாரிகள் எல்லாத்தையும் விருந்துக்கு கூப்பிட்டு, ஒரு மிகப்பெரிய மகா ஞானி வந்திருக்காரு, அவர் நம்முடைய அரண்மனையில் மிகப்பெரிய விருந்து, எல்லோரும் வாங்க சொல்லி கூப்பிட்டோம். அப்படி பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது, மிகப்பெரிய ஒரு ஹால். ஒரு பக்கம் பார்த்தா ரசம், பல ரசங்களாக இருக்குது. பல ரசத்தில் எத்தனை பழங்கள் இருக்குதோ அத்தனை ரசங்கள் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா இனிப்பு, இனிப்பில் என்னென்ன வகை இருக்கோ எல்லா இனிப்பும் இருக்குது. காரம், அறுசுவையுமே ஒவ்வொரு சுவையும் பல வகையான சுவையாக இருக்குது, பல வகையாலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்குது. இதை விட இதில் இல்லாத ரகமே இல்லைங்கிறவ விருந்து விசாச்சு. அப்படி ஒரு மிகப்பெரிய மா விருந்து ஞானி வர்றார். அவர் வந்து பலரசம் பக்கம் கூப்பிட்டு போகிறோம். சுவாமி, நீங்கள் என்ன பலரசம் பாருங்கள் இருக்குது சாப்பிடுங்கன்னு அவர் பார்க்குறாரு. எடுத்துன்னு மாதுளை ரசமா, இது எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது, எவன் கொண்டாந்து இங்கே வச்சதுங்கிறார். இன்னும் அரசருக்கு ரொம்ப சங்கடமாக பிடிது. ஏன்னா எல்லா சிற்றரசர்கள் இருக்காங்க, அதிகாரிகள் இவங்க இருப்பேன், நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குன்ட்டு தடுமாறுறார் அரசர். எவனாவது இதை குடிப்பானா, மாதுளை ரசம் சுத்தமாக எனக்கு பிடிக்காது, இது எதுக்கு வச்சிங்க அப்படிங்கிறார். ஒரு போட்டு உடைக்கிறார். எனக்கு வந்து மாம்பழம் தானே பிடிக்கும்னு சொல்லி மாம்பழம் ரசத்தை எடுத்து அந்த ஜூஸ் எடுத்து குடிக்கிறார். அடுத்து இனிப்பு பக்கம் வர்றாரு. இது என்ன, இந்த இனிப்பு எனக்கு சுத்தமாக பிடிக்காது, எவன் கொண்டு வந்து வச்சதுன்னு எடுத்து அதை போட்டு உடைக்கிறார். எனக்கு வந்து இருக்கதே பிடிச்சதே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கள்ள மிட்டாய் தானே பிடிக்குன்னு எடுத்துக்கிறார். அரசனுக்கு என்ன பதில் சொல்கிறதே தெரியல. அடுத்து ஒவ்வொன்றையும் அவமானப்படுத்துவாராட்டுறதுன்னு தடுமாறிட்டு போகிறான். அடுத்து போ, அடுத்து சுவைக்கு போகும்போது, சுவாமி எல்லா வகையும் இங்கே இருக்கிறது, நீங்கள் வந்து ஒரு எல்லா வகையும் இருந்தால் தான் அது மா விருந்து, உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துங்க, நீங்கள் எது எடுத்துக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு சொந்தமானது, நீங்கள் எடுக்காததெல்லாம் உங்களுக்கு சொந்தமானதே அல்ல, நீங்கள் உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துங்க, நீங்கள் எடுத்துக்கிறத மட்டும் உங்களுக்கு சொந்தம், எடுத்துக்காதெல்லாம் உங்களுக்கு சொந்தம் இல்லை, நீங்கள் அதை வந்து புறக்கணிச்சிருங்க, நீங்கள் அதுக்காக நீங்கள் வந்து இது ஏன் இருக்குதுன்னு கேள்வி வருத்தப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியா, அதுதான்மா மனசும், மனசுங்கிறதே ஒரு மா விருந்து தான், அது எல்லாம் இருக்கும். நீ வந்து தேவையில்லாத நினச்சி இது ஏன் இருக்குதுன்னு சொல்லி நீ அதோட சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. தேவையான எந்த தாட் உனக்கு தேவையோ அந்த தாட்டை நீ திங்கிங்காக மாற்றிக்கிட்டா அது போதும், அதுதான் உனக்கு தேவை, அதுக்கு தான் நீ வந்து பொறுப்பு, உனக்கு தேவையில்லாத தாட்டு நீ பொறுப்பே இல்லை அப்படின்னு சொன்னோடனே இந்த அரசன் வந்து ஈஸியாக புரிஞ்சான். ஓ, நமக்கு எவ்வளோ வேணால் வரலாம், என்ன வேணால் பயம் வரலாம், என்ன வேணால் நெகட்டிவ் தாட்டு வரலாம், என்ன வந்தாலும் நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை, தேவையானதை மட்டும் நம்ம செயலாக மாற்றிட்டா போதும், அவ்வளோதான். புரிஞ்சிக்கும் போது யார் யாரெல்லாம் அதை புரிஞ்சிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே என்ன ஆகிறாங்க, மனதிலிருந்து விடுதலை அடைஞ்சிடறாங்க. இதை தான் விடுதலை, லிபரேஷன் நம்ம சொல்கிறோம்.